எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது விதமான தயிர் குழம்பு, புதினா எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு இது சொல்லி கொடுத்தா, ஸோ நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அது கூட ஒரு சிம்பிளான கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் இம்மீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பீஸ் பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் மெந்தியம், இதோட 2 வெத்தமிளகாய் 6 எடுத்துட்டுருக்கேன். மெந்தியம் வறந்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா தண்ணி வடிகட்டிட்டு போட்டுன்னு வரலாம். 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது வறந்தாச்சு இல்லைங்களா, இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சுன்னு விடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வரேன். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சுட்டுருக்கேன். அரைச்சத ஒரு பாத்திரத்தில் விட்டுன்னு விடலாம். மிக்சி அலம்பி 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். அரை லிட்டர் தயிரை கொஞ்சம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா பிஸ்க் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்ல ரெடியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் புதினா இலையை இப்படி கையாலேயே பிச்சு போட்டுடலாம். இப்போ நம்ம கடைஞ்ச தயிரை இதில் விட்டுடலாம். இதில் ஒரே 1 பீஸ் வெல்லம் போட்டுக்கலாம். இது இப்போ கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்படி பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் தயிர் குழம்பு ரெடி. எண்ணெய், கடுகு, ஒரே 1 மிளகாய் வத்தல், அவ்வளோதான் இதுக்கு பொறிச்சு கொட்ட போகிறோம். நம்ம மீன்ட்டு தயிர் குழம்பு ரெடி. சிம்பிளாக ஒரு கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு கல் கச்சிட்டி எடுத்துட்டுருக்கேன் நான். இல்லைனா நீங்கள் ஒரு பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தண்டுக்கீரை, பாலக்கீரை ரெண்டையும் போட்டுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். அப்படியே மூடி போட்டு வேக வச்சுடலாம். திறந்து பார்க்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை கிளறி விட்டுடலாம். தண்ணி இப்போ நல்லா வத்தியாச்சு இல்லைங்களா, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் இல்லை மற்ற எது இருக்கோ அதை எடுத்து நல்லா இதை மசிச்சு விட்டுடலாம். அப்படி நம்ம கச்சட்டியில் பண்ணோன்னா பாருங்கள் இப்படி தான் பாயில் ஆகிட்டே இருக்கும். அது நல்ல சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சூடுக்கு பாருங்கள் அப்படியே பாயில் ஆகிட்டே இருக்கும். அது இன்னும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, 2 மெந்தியம் பொறிச்சு கூட்டி இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க நம்ம கீரை மசியல் ரெடி.